வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த காணொலியில் காண இருப்பது இயல் மூன்று விரிவானம் வாடிவாசல். வாடிவாசல் யார் எழுதின? ஆசிரியர் பேரு சி சு செல்லப்பா எழுதின வாடிவாசல். இதை பற்றி வாடிவாசல் உங்களுக்கு தெரியும், நம்ம இதில் கொஞ்சம் பகுதிகள் இருக்குது, அதை பார்ப்போம். மாணவர்களே, பக்கம் 71 எடுத்துக்கொள்ளுங்கள். நுழையுமன் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம நூல்வெளி பார்த்து நுழையுமன் பார்த்த பிறகு அந்த பகுதிக்கு கடந்து செல்லலாம். ஏன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து எல்லா பகுதியிலிருந்தும் வரும், அதனால லைன் பை லைனா வாசித்து பொருள் சொல்லிட்டே போவேன். அப்பதான் நமக்கு அதுல வந்தா ஏதாவது நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதற்காக குறிப்படுத்துவதற்கு பென்சிலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக் கொண்டீர்களா எல்லாரும்? பக்கம் 71 நூல்வெளி. சி சு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். அப்போ இந்த நூலின் இந்த துணைப்பாடத்தின் ஆசிரியர், ஒரு துணைப்பாடம், துணைப்பாடத்தின் ஆசிரியர் பேர் என்னது? சி சு செல்லப்பா. அவர் எழுதின இலக்கியத்தின் பல்வேறு தளங்கள், அவருடைய பங்களிப்பு இதுல எல்லாம் காணப்பட்டது. சிறுகதை அண்டர்லைன் பண்ணுங்க, புதினம், விமர்சனம், கதை, மொழிபெயர்ப்பு. அடுத்தது, இவர் எந்தெந்த இதழ்கள் எல்லாம் உதவி பணியாளராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சந்திரோதயம், தினமணி, இந்த இதழ்கள்ல உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். எழுத்து அந்த இதழ தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். அண்டர்லைன் பண்ணிடுங்க. அதெல்லாம் இவருடைய படைப்புகள் எதெல்லாம்? வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படின்னு உள்ள படைப்புகள். அடுத்தது, இவருடைய சுதந்திர தாகம் அந்த புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாதமி விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு உள்ளது. ஒரு மதிப்பெண் வினாவுக்கு இதுல நிறைய வினாக்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்க தெளிவா படித்துக் கொள்ளணும். இந்த வாடிவாசல், அதாவது ஜல்லிக்கட்டு அல்லது மஞ்சு விரட்டு, பழைய காலத்துல இதுல என்ன எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு உள்ளதை நான் இங்க எழுதி போட்டிருக்கேன். இது எங்க நடக்கும் அப்படின்னு உள்ளது உங்களுக்கு தெரியும். எங்க நடக்கும்? மதுரையில அலங்காநல்லூர்ல இது நடத்தப்படக்கூடிய ஒரு விளையாட்டு. 2017 இதுக்கு பெரிய பிரச்சனைகளே காணப்பட்டது. அதாவது பழைய காலத்திலிருந்து விளையாடக்கூடிய இந்த விளையாட்டை நம்ம தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தினது நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இதுல பாருங்க, நமக்கு ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. மண்ணின் ஒரு வீர விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு. ஜல்லி அப்படின்னா காசு அப்படின்னு அர்த்தம். இது இலக்கியத்துல எப்படி அழைக்கப்படுகிறது? ஏறு தழுவுதல், கொல்லேறு விளையாட்டு, மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 1000 பழமையுடையது, காலம் காலமாக விளையாடப்பட்டு வரும் ஒரு விளையாட்டு. அதுதான் வாடிவாசல் கதை. இதுல வந்து யார் யார் வர்றாங்க அப்படின்னா, உசிலன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது, அது வந்து ஜல்லிக்கு பெயர் போன ஒரு இடம். அதுல யாரு வர்றாங்க? கதை மாந்தர்கள் 2 வர்றாங்க. அதாவது அம்பிலியின் மகன் பீச்சி, மருதன். மருதன் வந்து நண்பன், இவங்க 2 உறவின் முறையில உள்ளவங்க. பீச்சி வந்து ஜல்லிக்கட்டினுடைய நுணுக்கம் தெரிந்த ஒரு பெரிய வீரர். அவங்க அப்பா தான் அம்புலி. இவர் வந்து பயங்கர ஒரு மாடுபிடி வீரர். சுற்று வட்டார காளைகளை எப்படி அடக்கணும் அப்படின்னு உள்ளது அவருக்கு தான் தெரியும். அவர் வந்து கவர்னர் கையில ஒரு மெடலும் வாங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வீரனை காரி வந்து என்ன செஞ்சிட்டு குத்தி கொண்டு போட்டு விட்டது. அந்த இதுல வந்து அவங்க அப்பா தோற்று போய் விட்டாங்க அப்படின்னு உள்ளத வந்து அவனுடைய பிச்சியால மனதுல வந்து இது பண்ணி கொள்ள முடியல. அதற்காக இதுல வந்து வாடிவாசல் அந்த ஜல்லி காளைய அடக்கி அந்த வெற்றி அவங்க அப்பாவுக்காக அவன் சமர்ப்பணம் செய்வதாக இந்த கதை முடிவுல நமக்கு கொடுத்திருக்காங்க. இனி நம்ம வரி வரியா வாசித்து பொருள் சொல்லிட்டு போனாதான் உங்களுக்கு ரொம்ப எளிதாக, ஒரு மதிப்பெண் வினாவுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதாவது அடுத்த பகுதி, இதுல வந்து ஜமீன்தார் காளைக்கு பேர் தான் காரி. அது என்னெல்லாம் சொல்றாங்க, கருப்பு பிசாசு பேய் அப்படின்னு அதை உருவகப்படுத்தி நமக்கு இதுல கொடுத்திருக்காங்க. இனி வந்து இந்த, அதாவது எந்த காளையை நம்ம அடக்கிறோமோ, அடக்கணுமோ அந்த காளைக்கு கொம்புல நகை, காசு, என்ன செஞ்சிருப்பாங்க, பட்டு துணி எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. இதை யாரு அதை அடக்குறாங்களோ அவங்களுக்கு அதுல இருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு உரியது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க.
மோதக்கூடிய மோதல், மோதலுக்கு இறங்கும் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கும் விவகாரத்துக்கு இரண்டில் ஒரு முடிவு காணக்கூடிய இடம் தான் வாடிவாசல். மனுஷன் வெற்றி பெறானா காளை வெற்றி பெறானா அந்த இடத்தை தீர்மானம் செய்யக்கூடியதுதான் வாடிவாசல். அந்த வாடிவாசல்ல ஒரு விதி என்னதுன்னா, மனுஷனுக்கு ரத்தம் எவ்வளவு நாளும் சிந்தலாம், ஆனா காளையின் உடல் வந்து ஒரு சொட்டு ரத்தமும் சிந்தக்கூடாது, ரத்தம் வரக்கூடாது. யாரு சொன்ன மாதிரி, காந்தியடிகள் சொன்னாரு, கத்தி இல்லாம என்னது ரத்தம் சிந்தாம என்ன செய்யணும், ஒரு யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து ஒரு பாடல எழுதியிருப்பாங்க, நாமக்கல் கவிஞர் எழுதியிருப்பாரு, கத்தி இண்டி ரத்தம் இண்டி யுத்தம் வந்து வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நாமும் யாரும் சேருவீர். அவர் சொன்னாரு, கத்தி இல்லாம யுத்தம் எப்படி செய்யணும், ரத்தம் சிந்தக்கூடாது, அகிம்சையில யுத்தம் செய்யணும். அதே மாதிரி இங்க என்ன செய்யணும், மனுஷரத்தம் சிந்தக்கூடாது, மனுஷரத்தம் சிந்தலாம், காளையின் உடல ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. எவன் எதன் கை ஓங்குகிறதோ அதுதான் தூக்கும். மனுஷன் இதை விளையாட்டாக நினைத்தாலும் மிருகத்துக்கு அது விளையாட்டல்ல, அதுதான் ஜல்லிக்கட்டு. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா, பக்கம் 69 இதெல்லாம் ஒரு மதிப்பெண் வினாவுக்கு வர நீங்க நினைச்சுக்கிறாதீங்க, அங்கங்கயா சும்மா ரெண்டு பாடல்களை போட்டு வச்சிருக்காங்க, ஒண்ணு நம்ம கண்டுபிடாண்டா, இது கட்டாயம் படிக்கணும். கலித்தொகையில் ஏறு தழுவுதல், அதாவது கொல்லேட்டு உடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள், அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்தற்கு அறிய உயிர் துறந்து நைவாரா ஆயமகள் தோல். பொருள் என்னன்னு சொல்றேன், அதாவது என்னதுன்னா, கொல்லவரும் காளையின் கொம்புக்கு அஞ்சுபவனை தமிழ் பெண் மறுபிறப்பில் கூட என்ன செய்ய மாட்டா, திருமணம் செய்து கொள்ள விரும்ப மாட்டாள் என்ற செய்தியை சங்க இலக்கிய நூலான எதுல கலித்தொகையில கூறப்படுகிறது. இதுல வீரம் பொருந்திய ஆண் மகனைதான் பெண் மணக்க விரும்பினாள் என்ற ஒரு செய்தி இதுல கூறப்படுகிறது. இனி நம்ம பொருள், அதாவது இந்த வாசித்து கதை தான், கதையா இருந்தாலும் நம்ம ஒரு மதிப்பெண் வினாவுக்காக எல்லாம் சொல்லிட்டே போகலாம். எங்க நடக்குது, வாடிபுரத்துல. இது எங்க நடக்கும், மதுரையில் உள்ள மதுரை என்ற இடத்துல உள்ள அலங்காநல்லூர்ல நடைபெறக்கூடியதுதான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. வாடிபுரத்துல உள்ள காளை, வாடிவாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள், உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் கத்தினான். அது என்னது, எப்படி கத்தினான், வாடிபுரத்திலிருந்து காளை அவுத்து விடுறாங்க, அது எப்படி வருது, கருப்பு பிசாசு கத்தி. அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம் இருந்தது, திகில் பயம் வெடித்து பரவியது, வாடிவாசல் அமர்களப்பட்டது. அமர் அமர்னா போர், போர்க்களம் மாதிரி இருந்தது. சில வினாடிகளில் வாடிவாசல்லே முண்டி அடித்து எக்கி நின்ற கூட்டம் போல அங்க ஒரு இடமும் தெரியல, ஆட்கள் நிக்கிற இடம் ஒன்னும் தெரியல, அவ்வளவுக்கு பெரிய கூட்டம் ஆயிட்டு. காளி கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதென்று தவித்து அவனவன் அங்கும் எங்கும் ஓடி பதுங்க பார்த்தான். நிக்கிறவங்களும் எப்படி இருக்கணும், பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், யார கொம்பு வச்சு குத்தி கொண்டு போடும் என்பது தெரியாது. திட்டி வாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ்தாரமாக இருந்தது. அந்த திட்டி வாசல் அப்படின்னா என்னது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். கிழக்கு பகுதியான ஒரு வாசல், அந்த பகுதியில ரெண்டு பக்கமும் கம்பு, அதாவது பனை மரமோ அல்லது தென்னை மரமோ அல்லது இரண்டு தூண்களையோ வைத்து என்ன செஞ்சிருப்பாங்களாம், அதுல கட்டி இருப்பாங்களாம். அந்த இடத்துல இருந்துதான் காளைகள் என்ன செய்வாங்களாம், அப்படியே அவுத்து உள்ள இருந்து அப்படியே அது வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னது, திருட்டி வாசல். அப்போ அந்த இடம் மாத்திரம் கொஞ்சம் விசாலமா இருந்தது, அதுலேயும் ரொம்ப எல்லாரும் வர முடியாது, அதாவது இடுக்கமான வாசல்னு சொல்ற மாதிரி இரண்டு ஒருத்தன் தான் துணிந்து நின்று காளையை உள்ள என்ன செய்வான், அந்த காளையை கட்டி வச்சிருக்கிற காளைய அவிழ்த்து அப்படி விடுவாங்க, அது அப்படியே பயங்கர வேகத்துல வெளியில வரும். தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு அதுக்கெல்லாம் அழக அலங்காரம் எல்லாம் போட்டு அப்படி நான் சொன்னேன்ல, நெட்டியில என்ன செய்வாங்க அந்த இது பட்டு துணி பணம் நகை எல்லாம் அதுல போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ இப்படி அலங்கரிக்கப்பட்டு உள் வாடிக்கு கொணரப்பட்ட காளை ஒரு தடவை என்ன செய்யும், உக்காரம்னா பயம்
குரல் சத்தம் போடும். ஒரு சிறுவன் பிடி கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது. அதை பார்க்கும்போது சாதுவா இருந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இங்க வரும்போது அதனுடைய வேகத்தை அது காட்டுது. மருதா, அதனுடைய பிச்சியினுடைய நண்பன் தான் மருதன். மருதா என்று உஷார்படுத்தி கொண்டு பிச்சு என்ன செய்தான், அந்த கயிறை அப்படி இறுக்கி வயிற்று எக்கி கொடுத்து பெரிய மூச்சு அப்படி இழுத்தான். குனிந்து ரெண்டு கைகளையும் தரையில தேய்த்து அந்த பிடி வழுக்காம இருக்கணும்னு அவன் ஒரு விளையாட்டுக்கு போனான்னா கையில அந்த தரையில மண்ணை தொட்டு இப்படி ரெண்டு கையும் அப்படி நம்ம உரசுவோம், அப்படி சொர சொரப்பாக்கி கொண்டான். எப்படின்னா வழுவாமல் இருக்கிறதுக்காக. கிழக்க எல்லாரும் அங்க இருக்க மக்கள் கூச்சல் போட்டாங்க. கிழக்கத்தியான் காரியை பிடிக்க போறான், பயச்சத்தான். செல்லாய் வாடியிலே அவனுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. அவன் எப்படியும் செத்து போவான். குருத்து பையன், அநியாயமா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த ஒரு கழுத்துல இருக்கக்கூடிய கொம்புல இருக்கக்கூடிய பட்டுக்கும் அந்த கொஞ்சம் தங்க நகைக்கும் ஆசைப்பட்டு உசுறு கொடுக்க போடுறானே பாவி பய அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பவுன் தங்கம் அவன் கண்ணை என்ன செய்து உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆளுக்கு ஒரு அபிப்பிராயமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை அப்படி பரிமாறிக்கொண்டே இருந்தார்கள். மேடை ஆசனத்தில் இருந்து முன் சாய்ந்து குறுக்கு கம்பியின் மீது கை வைத்து ஆர்வத்துடன் பார்க்கும் போது அவர் பக்கமாக திரும்பிய பிச்சியின் பார்வையை அந்த ஜமீன்தார், அவருடைய காலம் அங்க வருது, அங்க பேர் தான் காரி, அவரு அப்படியே ரெண்டு இரண்டு கண்களும் சந்தித்து விட்டது. உடனே அங்க இருந்து அவரு என்ன சொன்னார், இப்படி அப்படின்னு சொல்வது போல தன்னை அறியாமலேயே தலையை ஆட்டினார். பாத்தியா, கால வரவும் கிழக்கத்தையும் என்ன செஞ்சுட்டான், அம்மா சொல்லல அங்க வரும் பம்முறான் பம்முறான்னு பம்மிட்டான். அவ்வளவுதான், பயச்சத்தான். சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே கிடக்கான். தன்னை சுற்றி அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கேலி வார்த்தைகளை அப்படி அந்த ஜமீன்தார் கேட்டார். கேட்டுட்டு வளராம பாத்துக்கிட்டு இருங்க, வாயில வர்றத வளரிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாயை அடக்கினார். அவங்க ஒரு பிறவி, அவன் எந்த எங்க பிறந்தவன், அவங்க அப்பா ஒரு மாடுபிடி வீரன், கவர்னர் கையில ஒரு மெடல் வாங்கி இருக்கிறாரு. அவருக்கு பிறந்த பையன் எப்படி இருப்பான், புலிக்கு பிறந்தது புனியா இருக்குமா, அப்பாவோட பன்மடங்கு அதுல கெடுபடியாதான் இருப்பான். அப்போ அவன் ஒரு பிறவி, எந்த மாட்டுக்கு மேல எப்படி விழணும்னு அவனுக்கு சுவாபத்திலேயே ஊறி கிடக்கக்கூடிய ஒரு காரிய குணம் இருக்குது. கண்டன வாய்கள் மூடிக்கொண்டது அப்படி சொன்ன உடனே எல்லாருடைய வாய்களும் மூடிக்கொண்டது. திட்டி வாசலில் காரி, காரிங்கன்னா வேற யாரும் இல்ல, காளை, அந்த ஜமீன்தாருடைய காலம் ராஜாங்கமாக நின்றது. அதன் புடைத்த பளிரிடும் கருந்திமில், திமில் அப்படின்னா முதுகு பகுதியில ஒரு கூனல் தெரியும், அது வந்து நெஞ்சு உயர மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக துருத்தி கொண்டு அது அப்படியே வித்தியாசமா தெரியுது. வாடி வாசல்ல அப்படி வந்து நிக்குது, ராஜாங்கமா வந்து நின்றது, ராஜாளி மாதிரி வந்து நிக்குது பாரு. இது அதிகமா வட்டார வழக்குகள் பேசப்படுகிறது. நின்னு குத்தி காலன்னா இதுதான். இதையா கிழக்கத்தியா பிடிக்க போறா, எப்படி பிடிப்பா, ஒண்ணுக்கும் உதவாது, இதை பிடிக்க முடியுமா, திருப்பியும் போறாங்க. நின்ற காரி வாடி வாசல்ல தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதன் மூச்சு தரையில பட்ட இடங்கள்ல மண்ணு அடி சித்தறி பறக்குது. ஒரு தரம் அப்படியே என்னது சிறுக்கடித்தது, பயங்கரமா இருந்தது. அத மூச்சு வரும்போது பயங்கரமா இருந்தது. மறுபடியும் தரையை நுகர்ந்து அப்படியே கொண்டிருந்தது. அப்பன் ஆசைக்கு மட்டுமன்றி உசுருக்கே உரை வைத்த காரி, எங்க அப்பாவுடைய ஆசைய மட்டும் அல்ல, எங்க அப்பாவுடைய உயிருக்கே நீதான் ஒலை வச்சிருக்க. அதன் கொம்புல இன்னும் அப்பன் ரத்தம் வழிந்து கொண்டே இருப்பது போன்ற பிரமை ஒரு தோற்றம் ஏற்பட பிச்சுக்கு நேரெதிரிலே வந்து நின்ற போது இந்த கிழக்கத்தியானாகிய வாலிபனாகிய பிச்சி அவன் அந்த அதன் கொம்புக்கு நேராக போய் நின்னா, காரியனுடைய கொம்புக்கு நேராக நின்றா, மருதன் வால் பக்கமாக அசையாமல் போய் நின்றார்கள். பக்கம் 70. பிச்சியின் முகத்தையே சமிக்ஞை, சமிக்ஞை அப்படின்னா செய்கை, எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதன். அவனுடைய ஒரு செய்கைக்காக அவன் காத்துட்டு இருந்தான். காளைக்கு மேலாக பார்த்து அப்படி மேல பார்த்துட்டு பிச்சி மருதனுக்கு ஒரு ஆக்ஷன் செய்ததுதான் தாமதம். மருதனுடைய குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு அப்படியே வந்துச்சு.
கூவிக்கொண்டே முன் வந்த காளையின் வாலை ஜாடையாக அவன் என்ன செய்தான், அப்படி தொட்டு விட்டு வட்ட வெளிம்போரமாக அப்படியே பின்னால போயிட்டான். மருதன் கைப்பட்ட உடனே காளை அவன் மீது அப்படி பாய சடக்கென்று திரும்பியது. அது பிச்சியை விட்டு விட்டு ஒரு சிறு கோண அளவுக்கு அப்படியே திரும்பிச்சு சில்வண்ட மாதிரி அட்டத்தில் இருந்து பாய்ந்து அதன் திமிரில் இடது கையை போட்டு அப்படி பண்ணின உடனே இவன் என்ன செஞ்சான், திமில் அதாவது அந்த இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கூன் பகுதி, இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பெருத்த பருத்து இருக்கக்கூடியது கூன் பகுதி, அதுதான் நம்ம என்ன சொல்லணும், திமிர் அப்படியே போட்டு நெஞ்சோடு இறுக்கி அணைத்து கழுத்தோடு உடலை ஒட்டி கொண்டு அதன் வலக்கொம்பில் பிச்சு அதனுடைய கையை இப்படி போட்டான். போட்ட உடனே எதிர்பாராத இந்த பாய்ச்சல் காளைக்கு எடுத்த எடுப்புல பிந்தி விட்ட பாதகமாக போய்விட்டது. அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாம ஆயிட்டு. ஆனாலும் அவனுடைய சுவாமமான மிருக குணம் மறுகணத்தில் சமாளிப்பை கொடுத்தது, சமாளித்துக் கொண்டது. முழு வேகத்துடன் கொம்பை அலைத்து பிச்சியை பின்னால் குத்த பார்த்தது. அப்படி அவனை கீழே தள்ளி அப்படி குத்த பார்த்தது. காளையின் தலை கீழ் நோக்கி அழுத்தப்பட காளை உத்தியை மாற்றி ஒரு எகிறு எகிரி நான்கு கால்களை அப்படியே மேல பறந்த மாதிரி தூக்கி தவியது. தவியதுன்னா துள்ளியது. பிச்சியும் அந்த அந்த காளையோட சேர்ந்து என்ன பண்ணுனா அப்படியே உயரத்துல போய் அப்படியே அவனும் கீழே வருவான். அட விராலு மாதிரி துள்ளுதுடா அப்படின்னு சொன்னாங்க. குதிரை கணக்கா எரிய பாக்குது, செத்தாண்டா போய ஊட்டி திருகி விழுந்தது அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கவங்க பேசிட்டே இருக்காங்க. தூக்கு போட்டு பட்டை உரிச்சிட போகுது பாரு, இது அவனை பட்டை உரிச்சு எடுத்துரும் அப்படின்னு மருதன் கத்தினான். ஐயோ பிடிய விட்டுறாத பிச்சி அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருந்தான். ஆள் உயரத்துக்கு மேல எழும்பி எழும்பிய காளை அந்தரத்துல முதுகு குவிந்து தலை உள்ளடக்கி கால்களை தரையில அடித்து கொண்டு அப்படியே கீழே இறங்கிச்சு. பிச்சியும் விடல, பிடிய விடல, இறங்கி பிச்சியும் அப்படியே கீழே இறங்கி கால்களை தரையில அப்படியே பதித்து அப்படியே என்ன செய்தான், நிலைக்கு அப்படியே துளாவினான். ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் அது கீழே காலு உணர்க்கு முன்னாடி திருப்பியும் அப்படியே எம்பி எப்படி தாவி தாவி அப்படி மேல துளிச்சு பிடிய விட்டுறத விட்டுறதன்னு கூட்டத்துல இருந்த மக்கள் எல்லாம் பதறி ஆர்ப்பரித்த குரல்கள் கேட்டது. ஒரு தவு அப்படின்னா ஒரு துளலுக்கு நின்னுட்டாண்டா, ரெண்டாவது தவுல உன்னை உருட்டி எடுத்துரும் கலக்கத்தியான் கை. ஐயோ சளைச்சு போகுது, ரொம்ப அவன் ஒரு மாதிரி இருக்கான். கிழக்கத்தியன் கை சளைக்கு அந்தா சளைச்சு போகுதுடா, ஒரு இரண்டு தம்புக்கு இப்படி நின்னுட்டா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. வாடிபுரங்காலை இப்படி பட்டு போச்சுது. பிச்சி பிச்சி விட்டுறாத, இந்த ஒரு தம்புதான் ஒரு துள்ளல் தான், காளையும் சளைக்குதுடோய், மூன்றாவது எம்புல உரம் இல்லை அப்படின்னா மூன்றாவது துள்ளும் போது அதுக்கு வலிமை இல்லை. அவ்வளவு நேரம் துள்ளி துள்ளி பார்த்தது, மூன்றாவதா துள்ளும் போது வலிமை இழந்து விட்டது. ஒரு தவு இரண்டு தவு மூன்றாவது தவுக்கும் அவன் அப்படியே நின்று விட்டா. மூன்று தடவிய கால அவனை உருட்டி எடுத்து கிழிக்க பார்த்தது. இந்த நாடகத்தின் கடைசி அங்கம் இருக்கிறது என்பது தெரிந்ததும் அடக்க முடியாத கழிவறி கொண்ட கூட்டம் எம்பி எம்பி குதித்து சத்தம் போட்டாங்க. மக்கள் எல்லாம் சத்தம் போட்டாங்க. வாடிபுரம் காளைய வாய பிளந்துடுதா பிளந்துடுதா பிளந்து பிளந்துடு சா அப்படின்னு கேட்டாங்க. கிழக்கத்தியான் என்ன செய்தான், அவங்க வட்டார வழக்குல பேசுறாங்க, வெண்டு விட்டான் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. வாய அவன் பிளந்துட்டான்னு சத்தம் போட்டாங்க. பிச்சி காளையின் நெற்றி தட்டில் கை போட்டு அழகா அவன் எந்த இடத்துல கை போடணும் அந்த இடத்துல கை போட்டு கொம்புக்கு கொம்பு மாறி மாறி சுற்றி கட்டி இருந்த அந்த அதுல இருந்த என்னது கைய கொடுத்து இழுத்து எடுத்துட்டான். மெடல் கிடைச்சது, அது சிறு சிறு தங்க நகைகள் அதுல சங்கிலியோட போட்டிருந்தாங்க, பட்டு துணி எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டான். அப்படியே வாயில கவ்வி எடுத்துட்டான். தரையில் பதித்த கால்களை அழுத்தி திமில் அந்த கூன் பகுதியை சேர்த்து காளையையும் ஒரு அப்படி தம் கொடுத்து எதிர்பக்கமாக அப்படியே தள்ளி எகிரி பின்னால தள்ளிவிட்டு அவன் பாய்ந்தான், பின்னால பாய்ந்தான். ஆர்ப்பரித்த வாடிபுரம் கூட்டத்துக்குள்ள நெக்கி அங்க வர முடியாம திணறி பிச்சை பார்க்க தவித்து கொண்டிருந்த ஒரு வயசான கிழவர், அந்த அவனே
உணர்ச்சி பெருக்கால் பிச்சையை பார்த்து என்ன சொன்னாரு, உசிலனூர் அம்பொலியின் பேரனை பேரை காப்பாத்திட்டடா நீ, நீ மனுஷனுக்கு பிறக்கலடா, புலிக்கு பிறந்த பய, வேற எத சொல்றது என்று உருமாப்பட்டை அப்படி நீட்ட பிச்சியின் அவர் அந்த பரிசை கொடுக்கிறாரு. அதுல இருக்கிறது எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறாரு. பிச்சியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இந்த வெற்றிய அவன் இறந்து போன அவங்க அப்பாவுக்காக என்ன செய்யறான், அவன் பரிசளிக்கிறான். அப்போ இந்த வாடிபுரம் வாசல் என்று சொல்லக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு எந்த விதத்துல அங்க இந்த காளை என்ன செய்கிறது, காளைய இந்த பிச்சி என்ன செய்யறான், அடக்குறான். அவன் மனதுல ஒன்றே ஒன்று வச்சிருந்தான், எங்க அப்பாவை குத்தி கொன்ன காளையை நம்ம சும்மா விடக்கூடாது, அதை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும், அதை அடக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வீரத்தை எல்லாம் அதுல காட்டி கடைசியா அவன் வெற்றியும் பெற்று அவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு வெற்றி வாகைசூடிய ஒரு வீரனாக அவன் காணப்படுகிறான். அப்போ நமக்கு இந்த பகுதியில ஒரு பெரிய ஒரு வினா இருக்குது. இதை நீங்க என்ன செய்யணும், படித்து கொள்ளணும். பக்கம் 78 அது என்ன கொஸ்டின், வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்கு அப்படின்னு ஒரு பெரிய கதை, 6 மார்க்குக்கு இதுதான் ஒரு பெரிய வினா. இதை நீங்க என்ன செய்யணும், கட்டாயமாக படித்து கொள்ளணும். மாணவர்களே, இந்த 3வது இயல நம்ம என்னெல்லாம் படித்திருக்கோம், மலையிட பெயர்கள் படித்திருக்கோம், திருமலை முருகன் பள்ளு படித்திருக்கோம், குறுந்தொகை படித்தோம், மனப்பாட பகுதி அதுல இருக்குது, புறநானூர்ல ஒரு மனப்பாட பகுதி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்திருக்கோம், வாடிவாசல் கதை பார்த்திருக்கோம். அப்போ அந்த புறநானூர்ல திணைத்துறை படிக்கணும், பொதுவியல் படிக்கணும், அடுத்தது பொருண்மொழி காஞ்சி படிக்கணும், திணைத்துறை கட்டாயம் படிக்கணும், அடுத்தது அதுக்கு முன்னாடி குறுந்தொகையில குறிஞ்சி திணை படிக்கணும், துறை என்னது அந்த தலைவன் தலைவியினுடைய மனம் முடிப்பதை பற்றி அதை எப்படி எப்படி எழுதி போட்டிருக்கணும் நீங்க எல்லாத்தையும் தெளிவா படிக்கணும், இலக்கண குறிப்பு, பகுப்பதவர் இலக்கணம், புணர்ச்சி விதி, இதுக்கு எல்லாம் 75வது பக்கத்துல குறிப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு என்ன செய்யணும், மனப்பாட பகுதிகளை எல்லாம் படித்து எழுதுங்க. கொடுக்குற வினாக்களை நீங்க உட்கார்ந்து படிச்சு எழுதி முடித்துக்கிடுங்க. இனி ஒருவேளை 1 மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் உங்களுக்கு தேர்வு இருக்கும், அடுத்த தேர்வுகள் உங்களுக்கு நடக்கும், அதனால சும்மா விளையாட்டாக இருக்காதீங்க. நம்ம இனி அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.